அதிமுகஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மனைவி விஜயலட்சுமி உடலுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், தற்போது இதுகுறித்து விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் பாலாஜி. அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மனைவி விஜயலட்சுமி உடல்நலக்குறைவால் நேற்று சென்னையில் காலமானார். அவரது உடல் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என அனைவருமே அவரது உடலுக்கு சென்னையில் அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அவரது உடல் சொந்த ஊரான பெரியகுளத்திற்கு நேற்று மாலை கொண்டு வரப்பட்டது. இங்கே அவரது குடும்ப வழக்கப்படி சடங்குகள் செய்யப்பட்டு பெரியகுளம் தென்கரை தெற்கு அக்ரஹாரத்தில் உள்ள அவரது வீட்டில் அவரது உடல் பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை முதல் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என நீண்ட வரிசையில் வந்து காத்திருந்து அம்மையார் விஜயலட்சுமியின் உடலுக்கு அனைவரும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கியமாக சொல்ல வேண்டுமானால், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று இரவு 12:30 மணி அளவில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு போனார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று 10 மணி அளவில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு போனார். இதுபோல முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தொடர்ந்து வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது இன்று காலை முதல் இரண்டாவது நாளாக தற்போது அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் தேனி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள், கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள் என அனைவரும் தொடர்ந்து வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். அவர் வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள் என அனைவரும் இன்று அஞ்சலி செலுத்திய பின்னர் இன்று காலை 10:30 மணிக்கு மேல் பெரியகுளம் நகராட்சிக்கு சொந்தமான மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், அஞ்சலி செலுத்த வரும் அனைவரும் அம்மையார் விஜயலட்சுமி அவர்களின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருவதுடன், அங்கே சோகமே உருவாக அமர்ந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கைகளை பற்றி ஆறுதல் சொல்லக்கூடிய காட்சிகளையும், அவர்கள் முன்னர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்கலங்கி நிற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கும்போது அனைவரின் மனதை உலுக்கும் ஒரு நிகழ்வாகவே அமைந்து வருகிறது. தொடர்ந்து இன்று காலை முதல் தற்போது அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நீண்ட வரிசையில் நின்று தமிழகம் முழுவதும் இருந்து வந்துள்ள அதிமுக தொண்டர்கள், கட்சி பிரமுகர்கள் மற்றும் கூட்டணி கட்சி, எதிர்க்கட்சி என கட்சி பேதமில்லாமல் அனைவரும் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. பாலாஜி. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.